ஹாய், திஸ் இஸ் சிங்கர் சையத் சுபஹான். ப்ரோவாக் டிவியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ் டூலேயும் உங்களுடைய சின்னதாக ஏதோ ஒரு செய்கை இருக்குதுன்னு கேள்விப்பட்டமே, அது இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதை பற்றி ரொம்ப டம் 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 டமரே டம் 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 டமரே. பட் அது பொன்னியின் செல்வன்க்கு எனக்கு தெரியாது. நேற்று பிறந்த டூக்கே கிட்ட நேற்று பிறந்த டூக்கே கிட்டா அட போன வைடா அட போன வைடா அட போன வைடா காத்தடிக்குது. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் சையத் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தனுஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் ப்ரோ, செம்மையாக போயிட்டு இருக்கு. செம்மையாக போயிட்டு இருக்கா? குட். ஆல் குட், கோயிங் குட்டா ப்ரோ. உங்களை வந்து விஜய் டிவியில் ரொம்ப பார்க்கவே முடியுறதில்ல, ஓகேவா? உங்களை வந்து யூடியூப்ல உங்க சேனலை மட்டும் தான் பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்ன? இல்லை ப்ரோ, அது ஜென்ரலி நான் வந்து மியூசிக் மட்டும் பண்ணல, மியூசிக்கோட சேர்த்து இன்னொரு ஒர்க்கும் பண்ணுறதுனால வந்து அவ்வளோ டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மற்றபடி என்னோடய யூடியூப்பில் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்து தனியாக ஸ்லோவாக ஃபார்ம் ஆகி ஓரளவு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நிறையா கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யூடியூப்பில் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கேன். ப்ரோ, ரீசெண்ட் டைம்ஸில் பொன்னியின் செல்வனில் ஒரு ட்ராக் பாடிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம் ப்ரோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா வந்து ரமன் சாரோட ஸ்டுடியோவில் வந்து ரமன் சார், மணி சார், மணியத்ரம் சார் ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. யா, ஆக்சுவலி இந்த க்ளோஸா ப்ரோ, இல்லை இதோட க்ளோஸா? கிட்டத்தட்ட இந்த க்ளோஸ் தான் ப்ரோ. சூப்பர், ஓகே. ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொன்னி நதி சாங் வந்து இனிஷியலாக வந்து அதை கம்போஸ் பண்ணும்போது அந்த அதோட ட்ராக் பாடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆக்சுவலி வேறு ஒரு ரெக்கார்டிங்காக போயிருந்தோம் நாங்கள். ரமன் சாரோட ஆடிஜி வித்தம்னு ஒரு படம், ஒரு மலையாளம் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாங்கோட ரெக்கார்டிங்காக போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் அது முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளி சார் என்னோடய வாய்ஸ் மேபி கொஞ்சம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவர் சடன்லி என்னை சாரோட மேனேஜர் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. போய் உள்ளே போய் பார்த்தா இங்கே ரமன் சார், இங்கே மணி சார் எல்லாம் உட்காண்ட்ருந்தாங்க. எனக்கு வந்து ஷாக், எனக்கு வந்து லைஃப் லைம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். கம் சிட் அப்படின்னாரு. அப்புறம் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க பொன்னி நதி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் உடனே வந்து ரெக்கார்டிங் போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சார் கொஞ்சம் கைட் பண்ணார் என்னை வந்து ட்ராக் பாடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரைபல் மேன் மாதிரி பாடுங்க அந்த மாதிரி சொல்லி. ஸோ அந்த ட்ராக் வந்து, பட் ஐ திங்க் வந்து ரமன் சார் தான் அது ஆப்வியஸ்லி பாடுவார்ன்றது ஆல்ரெடி டிசைடட் தான். பட் அன்னைக்கு வந்து ட்ராக்குக்காக வந்து நான் அது பாடியிருந்தேன். அதை தவிர வந்து தேவராளன் ஆட்டம் அப்படின்ற ஒரு பாடல், ஸோ அதில் வந்து ஒரு 12 மெம்பர்ஸ் சேர்ந்து பாடியிருந்தோம் நாங்கள், 12 பாய்ஸ் செஷன் போது. ஸோ அதுவும் ரமன் சார் வந்து கூடவே இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்க ப்ரோ, கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா ப்ரோ? இல்லை மேபி நாங்கள் பாடின லைன்ஸ் வேணா. சிறுவேட்டலை பேசிடுதே, வருகேட்டினை ஓடிடுதே, ஒரு காட்டினை தீயுள்ளதே, அதை ஆற்றிடவா பேயலே. டம் 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 டமரே டம் 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 டமரே டம் 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 ரே டம் 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 டம டம் ரே. ப்ரோ, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், பிஎஸ் டூலேயும் உங்களுடைய சின்னதாக ஏதோ ஒரு செய்கை இருக்குதுன்னு கேள்விப்பட்டோமே. ஆமாம் ப்ரோ, அது இன்னொரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் தென் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்னென்னா வந்து ஒரு பாரதியார் பாடலோட சில வரிகள், அந்த பாட்டை வந்து இப்போது அந்த சுட்டுமிழி சுடர் தான் கண்ணம்மா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு பாடலாக பாட்டாக அண்ட் அதை பேசி ரெண்டு விதமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. ஒரு சின்ன ஆடிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் அது, பட் அது பொன்னியின் செல்வனுக்குன்னு எனக்கு தெரியாது. எதார்த்தமாக கூப்பிட்டாங்க, அது வந்து கால் வந்துச்சு இந்த மாதிரி இந்த பாரதியார் பாடலை வந்து பாட்டாகவும் பேசியும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே பண்ணி அனுப்பிச்சேன். அதில் வந்து ஐ திங்க் என்னோடய வாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கு, ராமன் சார் ஸ்டுடியோக்கு கூப்பிட்டாங்க திரும்ப. அகெயின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பொன்னியின் செல்வனுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் செஷன் மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனுக்காக பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, அது வந்து இந்த இருவர் படத்தில் வந்து உன்னோடு இருந்த ஒவ்வொரு மணித்துளியும்
அது இருக்கு இல்லையா, அந்த பேசியிருப்பாங்க ஐ திங்க் அரவிந்த் சாமி சார் பேசியிருப்பாங்க, அதில் பின்னாடி மியூசிக் கூட வரும் இல்லையா. ஓகே ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ 2K கிட் வந்து ஜாலியாக வைபானா என்ன பாட்டு பாடுவான்றதை நீங்கள் பாட போகிறீங்க. ரீசன்ட் 2K கிட் ரீசன்ட் 2K கிட்டா நேற்று பிறந்த 2K கிட் நேற்று பிறந்த 2K கிட்டா அப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வாரிஸில் இருந்தவனே. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லைட்டாக வந்து தளபதி வாய்ஸை வந்து நம்ம மீக் பண்ணோம். சூப்பர் ப்ரோ, அது வாங்க ப்ரோ. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணும் வச்சா, இம்மா தூண்டு வெக்கும் வச்சா, நெத்தி பொட்டில் என்ன தூக்கி பொட்டு போல வச்சவளே, சுத்துப்பட்டு ஊற பார்க்க கண்ணு பட்டு வந்தவளே, தத்துப்பட்டு ஓரத்துல பூச்சி கொட்டும் நேரத்துல பட்டுன்னு பத்தியே உச்ச கொட்டம் தட்டவளே, ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மொதடு வலிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மொதடு வலிக்க கொஞ்சனுமே, நீ வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே, நான் நித்திர 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 கெடுக்கும் சத்திரமே சத்திரமே. கட்டுமல்லி கட்டி வச்சா, கலகலக்கா பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரப்பா மத்தியில் ஒட்ட வச்சவளே, உச்சி கட்டும் நேரத்துல உச்ச கொட்டம் தொட்டவளே, மஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே. ப்ரோ அடுத்து வந்து ஒரு ஃபன்னான ஒரு சிங்கிங் செக்மெண்ட் ஆட போறோம். இப்ப நான் வந்து சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அதை நீங்க வந்து பாட்டாவே படிச்சிடணும். வேணா வலிக்குது அழுந்துருவேன், இதை வந்து நீங்க வந்து பாட்டா என்ன ராகம் ஸ்ருதி ஜானர் எப்படி வேணா போட்டு பண்ணலாம் ப்ரோ. ஓகே. வேணா வலிக்குது அழுதுடுவேன் வேணா வலிக்குது அழுதுடுவேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அது லேசா வலிச்சுதா போதட்டோரோன்னு ஒரு சாங் தெரியும். ஆமா ஆமா, அங்கிருந்து எடுத்துட்டீங்க. சூப்பர். அடுத்து பாருங்க, மாப்பு வச்சு தாண்ட ஆப்பு, மாப்பு வச்சு தாண்ட ஆப்பு, அதை வந்து நீங்கள் பாட்டாக பாடுறீங்க இப்போ ப்ரோ. கொஞ்சம் கிளாசிக்கலில் வச்சு இதை கிளாசிக்கலா கர்நாடிக் கர்நாடிக்ல கர்நாடிக்ல. ஆமாம், மாப்பு வலி மாப்பு வச்சு தாண்ட ஆப்பு. இருங்க இருங்க, வரும் வரும், வேற லெவலில் ஒன்று வரும், கவர் வருஷன் ஒன்று வரும். மாப்பு மாப்பு வச்சுட்டாண்டாப்பு, மாப்பு மாப்பு வச்சுட்டாண்டாப்பு, அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்று பொய்கையாடியவள் நீயா. அங்கிருந்து எடுத்துட்டீங்க பாருங்க, மாசு ப்ரோ நீங்க. அடுத்து ப்ரோ, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுரா, இதை வந்து ஈரமான டயலாகா இருக்கு. இந்த இதை வந்து நீங்க வந்து பாடலா கன்வே பண்ணணும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நானாவே செதுக்குனது நானாவே செதுக்குனது. நெஞ்சு தக்கு 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 தக்கு, ஓ அதுல பிடிச்சிட்டீங்களே. நெஞ்சு தக்கு தக்கு தக்குங்குது, ஓ உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, ஓ நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, ஓ சொல்லு 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 சொல்லுங்குது. இப்ப கடைசியா ஒண்ணு, இப்ப 2K இப்ப இப்ப கரண்ட்ல அந்த டைலாக் என்ன தெரியுமா, அச்சாம்பர் அச்சாம்பர் உன் எக்ஸ் போன வேடா புண்ணியவா. ஓகேவா ப்ரோ? இதுதான். ஏ அச்சாம்பாரு அச்சாம்பாரு உன் எக்ஸ், அட போன வேடா, அட போன வேடா, அட போன வேடா புண்ணியவா. அடடா, அருமை 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 ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நல்லா பாடி இந்த செக்மெண்ட் அழகாக முடிச்சாச்சு ப்ரோ. உங்களை வந்து நாங்கள் நிறைய மெலோடியாக பாடி கவர் வெர்ஷனில் ஊ அப்படிலாம் பாடி கேட்டிருக்கோம். சரி, அப்படி டோட்டல் கான்ட்ராஸ்டாக நம்ம ஃபோக்கில் ப்ரோ கானா இறங்கிடுவோம் ப்ரோ. கானாவை சையதை நாங்கள் பார்த்தே ஆகணும் ப்ரோ. இந்த விஷப்பரிச்சேன்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ, வந்து நம்ம எல்லா ஜானரும் ட்ரை பண்ணணும்ல ப்ரோ, அதனால ஒரு சின்ன ஆசை. ஊத்துக்கினே கடிச்சிக்கவா, கடிச்சிக்கினே ஊத்திக்கவா, போத்திக்கினே படுத்துக்கலாம், படுத்துக்கினே போத்திக்கலாம், ஏ காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது,
காத்தடிக்குது காத்தடிக்குது காசை மேட்டு காத்தடிக்குது எங்க தசை பாத்த அடிக்குது எழசனம் கூத்த அடிக்குது ஊத்துகினே கடிச்சுக்கவா கடிச்சுக்கினே ஊத்திக்கவா போத்துக்கினே படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்திக்கலாம் ஜும்பிச்சுக்கும் 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 ஜும் டோனோ நோ 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 நோ